மதுரை அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கிருஷ்ணன் என்ற ஒரு இளைஞன் வசித்தான் அவன் மிகவும் பொறுமையானவனாகவும் உழைப்பாளியாகவும் இருந்தான் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சவாலாக இருந்தது அதுதான் அவருக்கு கல்வியில் இருந்த குறை அவன் பள்ளியில் படிக்கும்போது மிதமான மதிப்பெண்களை மட்டுமே பெற்று வந்தான் அப்படியிருந்தாலும் அவன் தன் முயற்சியை நிறுத்தவில்லை அவனுக்கு தன்னம்பிக்கை மிகவும் அதிகமாக இருந்தது ஒரு நாள் கிராமத்தில் வந்த ஒரு பெரியவரை சந்தித்தான் அவர் கிருஷ்ணனைப் பார்த்து நீ உன் மனதைக் கடுமையாக பதிய வைத்து உழைத்தால் வெற்றி உன் காலடியில் இருக்கும் என்று சொன்னார் கிருஷ்ணன் அந்த வார்த்தைகளை நினைவில் கொண்டு அதிக நேரம் படித்து தான் படிக்கின்ற பாடங்களை அறிவாக மாற்றிக்கொண்டான் இரவு பகலாக தன் கனவுகளை நினைத்து உழைத்தான் பலரும் அவனை கண்டிப்பதற்கும் அவன் தகுதியற்றவன் என்று சொல்லியதும் அவன் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை ஒருமுறை கண்மூடித்தனமாக உழைத்த கிருஷ்ணனுக்கு தேர்வில் முதல் மதிப்பெண் கிடைத்தது அந்த வெற்றி கிருஷ்ணனுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தியது அவன் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு சென்று பெரிய தொழிலதிபராக வளர்ந்தான் அவன் தன் வாழ்வில் எடுத்துச் சென்ற மிக முக்கியமான பாடம் எந்த பிரச்சனையையும் கடந்து வர தன்னம்பிக்கை மற்றும் தொடர்ந்து உழைப்பது அவசியம் என்பதே கிருஷ்ணன் இப்போதும் நினைவோட்டிக் கொள்வான் நான் முயற்சியைக் கைவிட்டால் வெற்றியும் என்னை விட்டுவிடும் அதனால் கடின உழைப்பை தொடர்வதே என் கடமை அந்தக் கதையின் முடிவில் கிருஷ்ணன் கிராமத்திற்கு திரும்பி தனது சாதனையை அனைவருடனும் பகிர்ந்து மற்ற இளைஞர்களையும் தன்னம்பிக்கையுடன் உழைக்கத் தூண்டினான் இந்த கதையின் மூலம் நாம் ஒரு பெரிய பாடம் கற்கிறோம் வாழ்க்கையில் சவால்கள் வந்தாலும் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பின் மூலம் நாம் வெற்றியை அடையலாம்